ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷோபஸ் மேத் கார்னர். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ் 8 ஸ்டாண்டர்ட் 8th சாப்டர் நம்பர் 1 எக்ஸசைஸ் 1.4 இருக்கக்கூடிய 8th ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, ஃபைன் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். அதாவது டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டு கண்டுபிடிக்கணும். போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம், சாதாரண நம்பர்ஸுக்கு எப்படி நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு நம்ம எப்படி வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோன்னு. இதில் வந்து டெசிமல் நம்பர்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஃப்ராக்ஷன்ஸுக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ 2.89 இருக்கா, இது என்ன பண்ணணும்னா 2.89 எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் போடணும். ஸ்கொயர் ரூட் போட்டு என்ன பண்ணுவோம், கடைசியிலேருந்து ரெண்டு நம்பருக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஆல்ரெடி இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால இது ரெண்டு நம்பர், இங்கே ஒரு நம்பர். இனி இதில் ஸ்கொயர் ரூட்டில் என்ன ஒரு இதுன்னா, அதாவது ஸ்கொயர் ரூட்குள்ளே நம்ம ஸ்கொயர் நம்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த நம்பரும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ 2க்கு நியரஸ்ட்டாக வர ஸ்கொயர் நம்பர் இது 1 × 1 1. 2 போட்டோன்னா 2 × 2 4 ஆயிரும், ஆனால் எனக்கு இங்கே 2 தான் இருக்குது, அதனால 2 போடக்கூடாது, 1 × 1 1 கிடைக்கும். ஓகே, இனி நான் என்ன பண்ணுறேன், இந்த 2லேருந்து 1 போச்சுன்னா எனக்கு எத்தனை கிடைக்கும், ரிமைனிங் 1 வந்துச்சா. இனி இந்த ஸ்கொயர் ரூட்டில் இன்னொரு இது என்னென்னா, ரெண்டு நம்பர் நாங்கள் ஒட்டுக்க கீழே கொண்டு வரணும். ஸ்கொயர் ரூட்குள்ளே ஆர்டினரி டிவிஷன் மாதிரி பண்ணக்கூடாது, ரெண்டு நம்பரை நான் ஒட்டுக்க கொண்டு வரணும். கொண்டு வரும்போது இந்த 89 எனக்கு வரும், அப்போ எனக்கு 189 ஆச்சு. இனி இந்த சைடு என்ன எழுதணும்னா, கோஷன் என்ன இருக்குது, 1 இருக்கா, என்ன கோஷன் கிடைக்குதோ அது கூட × 2 பண்ணும். அப்போ 1 × 2 2. இனி இங்கே பாருங்கள், கடைசி நம்பர் 9 இருக்கா, அப்போ எனக்கு எது பண்ணால் எனக்கு ஸ்கொயர் நம்பரில் லாஸ்ட்டு 9 வரும், 7 × 7 49. கடைசி 9ல் முடியுது, அப்போ நான் 7 பண்ணலாமா, அப்போ 27, இங்கே 7 போட்டால் மேலேயும் 7 போடணும். அப்போ 27 × 7 பண்ணி பாருங்கள் எத்தனை கிடைக்கும், கரெக்டாக 189 கிடைக்கும். ஓகே, அப்போ எனக்கு என்ன ஆன்சரு, இந்த 2.9 ஸ்கொயர் என்னது, என்ன ஸ்கொயர் ரூட்டு, 2.89 ஸ்கொயர் ரூட் என்னது, 1.7 தான் இதோட ஸ்கொயர் ரூட். ஓகே, இனி செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம், 67.24. இதோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கணும், 67.24 போடுறோம், அப்புறமா ஸ்கொயர் ரூட் போடுறோம், ரெண்டு ரெண்டு நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணணும், ஆனால் ஆல்ரெடி இங்கே ஸ்ப்ளிட்டாக தான் இருக்குது. இனி இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர் நம்பர், 67 பக்கத்தில் இருக்கிற ஸ்கொயர் நம்பர் என்னது, 8 × 8 8 × 8 எனக்கு எத்தனை வரும், 64 வரும். கடைசியில் நான் என்ன பண்ணுறேன், 67லேருந்து 64 சப்ராக்ட் பண்ணுறேன். சப்ராக்ட் பண்ணால் எனக்கு ரிமைனிங் இங்கே என்ன வரும், எனக்கு 3 வருமா. இனி ஸ்கொயர் ரூட்குள்ளே ரெண்டு நம்பர் நான் ஒட்டுக்காக கீழே கொண்டு வரணும். அப்போ இந்த 24 வரும்போது 324. இனி இங்கே என்ன வரும், இந்த சைடில் என்ன வரும்னா, என்ன கோஷன் கிடைச்சதோ அது கூட × 2. அப்போ 8 × 2 இங்கே 16. ஓகே, அப்புறம் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 4 இருக்கா, 4 எண்ட் ஆகிற ஸ்கொயர் நம்பர் இது, 2 × 2 4. அப்போ நான் இங்கே 2 போடலாமா, இங்கே 2 போட்டோன்னா மேலேயும் 2. அப்போ 162 × 2 பண்ணி பாருங்கள், 2 × 4 6 2 × 4 6 2 × 12 2 ரிமைனிங் 1 1 × 2 2 + 1 3 324 கிடைக்கும். அப்போ எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 67.24 = 8.2. ஓகே, இதுதான் என்னோட ஆன்சர். இனி தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா, ரொம்ப சிம்பிள் தான், ரெண்டே கண்டிஷன், ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கிற ஸ்கொயர் நம்பர் மட்டும்தான் எடுக்கணும், அதுக்கப்புறம் ரெண்டு நம்பர் ஒட்டுக்க கொண்டு வரணும். இனி தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2.0164. இங்கே நிறைய டிஜிட் இருக்கனால பயந்துடாதீங்க, அப்படியே எழுதுங்க, 2.0164. இனி இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு நம்பராக பிரித்தாலும் இங்கே இது 2 தனியாக வந்துடும். இதுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன, 2க்கு பக்கத்தில் இருக்க ஸ்கொயர் நம்பர் இது, 1 × 1 1 கரெக்டாக, 1 × 1 பண்ணால் தான் எனக்கு இது கிடைக்கும். அடுத்து அதுக்கு அடுத்தது 2லேருந்து 1 போச்சுன்னு எனக்கு எத்தனை வரும், 1 வரும். இங்கே ஒரு டெசிமல் இருக்கா, இங்கே டெசிமல் இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், மேலே அந்த டெசிமல் பாயிண்ட்டை அப்படியே போடுறேன். ஓகே, இனி ரெண்டு நம்பரை நான் கீழே கொண்டு வரேன், அப்போ எனக்கு 0 1 கிடைக்கும். இங்கே என்ன வரணும், கோஷன் × 2 அப்போ 1 × 2 எத்தனை, இங்கே எனக்கு 2. இனி பார்த்தீங்கன்னா இங்கே 1 எண்ட் ஆயிருக்கு, கண்டிப்பாக எனக்கு இது ஸ்கொயர் நம்பர் வராது, ஏன்னா இங்கே கடைசியில் 4 தானே முடியுது, நான் வந்து இதுக்கு 4 எடுத்துக்கிறேன். அப்போ 24 × 4 பண்ணி பாருங்கள், அப்போ 24 × 4 பண்ண எத்தனை வரும், 4 × 4 = 16, ரிமைனிங் 1 4 × 2 = 8 8 + 1 9 96 கிடைக்கும். திருப்பி 101லேருந்து 96 போச்சுன்னா 5. திருப்பி நான் என்ன பண்ணுறேன், இந்த 64 இந்த ரெண்டு நம்பரை ஒட்டுக்க கீழே கொண்டு வரேன். அப்போ கொண்டு வரும்போது எனக்கு என்ன வரும், 564 வரும். இனி இந்த சைடு என்ன கோஷன் எழுதணும்,
14 into 2 இங்கே எத்தனை 28 அதாவது என்ன கோஷன்ட்டோ அது கூட இன்ட்டு டூ பண்ணி இங்கே எழுதணும். அப்போ 28 கடைசியில் 4ல் முடிகிறனால நான் இங்கே 2 எடுத்துக்கிறேன். அப்போ 282 into 2 பண்ணி பாருங்கள், 2 to 4 8 to 16 ரிமைனிங் 1 2 to 4 4 plus 1 5 கரெக்டாக 564 கிடைக்கும். ஓகே, அப்போ என்னோடய ஆன்சர் என்னது? அப்போ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2.0164ன்றது எது? இதோட ஸ்கொயர் ரூட் என்னது? 1.42 தான் ஆன்சர். இனி அடுத்தது ரொம்பவுமே சிம்பிள் ஃபோர்த் க்வெஸ்சன். என்னென்னா 144/225 ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் இது. அப்போ இதுக்கு என்ன பண்ணலான்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144/225 எழுதுறோம். ஓகே, 144 எதோட ஸ்கொயரு? 12 into 12 ஸ்கொயர் தான் 144. அப்போ நம்ம இந்த 144 பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? 12 into 12 எழுதலாம். அதே மாதிரி 225ன்றது எதோட ஸ்கொயரு தெரியுமா உங்களுக்கு? 15 into 15 பண்ணி பாருங்கள். கரெக்டாக 15 into 15 பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 225 கிடைக்கும். அப்போ இந்த 225 பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? 15 into 15. ஸ்கொயர் ரூட்குள்ளே என்னென்னா ரெண்டு நம்பருக்கு ஒரு நம்பர் நம்ம வெளியே எடுக்கலாம். அப்போ இந்த ரெண்டு 12 பதிலாக ஒரு 12, இந்த ரெண்டு 15 பதிலாக ஒரு 15. ஓகே, அப்போ என்னோட ஆன்சர் என்னது? 12/15. இதுதான் என்னோட ஆன்சர். இதே நான் திருப்பியும் ஃபோர்த்து டேபிளில் கேன்சல் சாரி தேர்ட் டேபிளில் நான் இதை கேன்சல் பண்ணலாம், இதை கட் பண்ணலாம். தேர்ட் டேபிளில் எத்தனை டைம் 12 போகும்? 4 3s are 12, 5 3s are 15. அப்போ இதோட ஷார்ட்டஸ்ட் ஃபார்மு 4/5. ஓகே, ஆனால் நமக்கு இங்கே ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் தேவையில்லை, ஸ்கொயர் தானே கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் கேட்டிருக்கனால நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் எழுத தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் 12/15 எழுதுங்க. ஓகே, எதுக்காக இந்த 4/5 சொல்லி கொடுத்தேன்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் இல்லாமல் சும்மா கேன்சல் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அங்கே வந்து கட் பண்ணி 4/5 எழுதணும். ஓகே, இதுக்கு ஸ்கொயர் ரூட்னால நீங்கள் 4/5 எழுதக்கூடாது, 12/15 எழுதிக்கலாம். புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படின்னு? இனி ஃபிஃப்த்து ப்ராப்ளத்தில் என்னென்னா ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணும், அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுன்னா இந்த சைடில் மல்டிப்ளை பண்ணும், அதாவது மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் பண்ணும்னா இந்த சைடில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணும். அப்போ நான் இது எப்படி எழுதலான்னா 7 into 49 சைடில் மல்டிப்ளை பண்ணிவிட்டு நியூமரேட்டருக்கு 18 அதை ஆட் பண்ணும், டிவைடட் பை என்ன டினோமினேட்டர்? 49, அது போடணும். ஓகே, இப்போ நான் வந்து 7 into 49 பண்ணும்போது எனக்கு எத்தனை கிடைக்கும்? 343 கிடைக்கும். ஓகே, ப்ளஸ் 18/49. இனி இது ரெண்டத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 361/49 கிடைக்கும். ஓகே, இனி தான் நம்ம இதுக்கு தான் ஸ்கொயர் ரூட் போடுறோம், அதாவது 361/49 தான் நம்ம ஸ்கொயர் எடுக்கணும். இனி இப்போ 361/49 ஃபஸ்ட்டு 361 எதோட ஸ்கொயருன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, 1ல் எண்ட் ஆகிருக்கிறனால கண்டிப்பாக 99 are 81 வருதா? 989 81 கடைசியில் 1 வருதா? அப்போ கண்டிப்பாக இது வந்து மோர் தென் 10 இருக்கும், இல்லைன்னா அதாவது 10 விட அதிகமாகவும் 20 விட கம்மியாகவும் இருக்கும். அப்படி பார்த்தோன்னா இந்த 361ன்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 19 into 19 பண்ணி பாருங்கள். 19 into 19 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 361 கிடைக்கும். அதே மாதிரி 49ன்றது எதோட ஸ்கொயரு? 7 into 7. நீ நான் என்ன சொன்ன, ரெண்டு நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் வெளியே எடுக்கலாமா? அப்போ இந்த ரெண்டு 19 பதிலாக ஒரு 19, அப்போ 19/ இந்த ரெண்டு 7 பதிலாக ஒரு 7. அப்போ எனக்கு இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனோட ஸ்கொயர் ரூட் என்னது? அதாவது இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை நான் கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு 361/49 கிடைக்கும். இதோட ஸ்கொயர் ரூட்ன்றது 19/7. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தயவுப்பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க தயவுப்பண்ணி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஆல்.